வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஜீரா பீஸ் புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எது வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியான ரெசிபி. வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் ஊற வச்சதுக்கப்புறம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா நீள நீளமாக கிடைக்கும் நமக்கு அரிசி. நல்லதான். ஸோ இப்போது 2 கப் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு 10 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் இப்போது ஊர்ன அரிசியை சேர்த்துடலாம். வடித்து செஞ்சோன்னா தான் இது நல்லா உதிர உதிராக வரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒட்டாமல் இருக்கும் அரிசி, அதனால தான். ஸோ அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுறணும், இல்லைனா அடியில் பிடிச்சிரும் பாத்திரத்தில். சாதம் 75% வெந்தால் போதும். இதை நல்லா வடிச்சுட்டு ஒரு அகலமான பிளேட்டில் ஆற விட்டுட்டோம்னா நல்லா உதிர உதிராக கிடைக்கும் நமக்கு ரைஸு. இப்போது பச்சை பட்டாணி வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன் இதில் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2-3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 4-5 பல் வெள்ளைப்பூடு, அதையுமே கூட நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாதம். ஸோ இது வந்து நல்லா இந்த இஞ்சியும் பூண்டும் கோல்டன் கலரில் ஆயிடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஃப்ளேமை வந்து லோலே வச்சுக்கோங்க. ஃப்ரோசன் பீஸ் சேர்க்கறதா இருந்தால் வேக வைக்க வேண்டாம், ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறனால நான் வேக வச்சு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பட்டாணியும் கொஞ்சம் நல்லா இதில் வதங்கட்டும். ஏற்கனவே நல்லா வெந்த பட்டாணி தான் இது. ஸோ இப்போது சாதத்தில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இந்த க்ரீன் பீஸுக்கும் இந்த மசாலாவுக்கும் தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துட்டு நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிர உதிராக வந்திருக்குன்ட்டு. இப்போ நல்லா நிறையா கொத்தமல்லியில் தூவிட்டு நல்லா மெதுவாக திருப்பி விடணும் கரண்டியால், இல்லைன்னா சாதம் வந்து உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெதுவாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அயன் ஓக் அப்படிங்கிறனால நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா டக்குன்னு சூடாயிரும், ரைஸும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான செம டேஸ்டான ஜீரா பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பஞ்சாபி கடி கூட சர்வ் பண்ணேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.